ப்ரைஸ் தி லார்ட். தேவன் அன்பாய் இருக்கிறார். தேவன் அன்பாய் இருப்பது போல நாமும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும். உன்னை நேசிப்பது போல பிறரையும் நேசி. இந்த வசனங்களுக்கு எல்லாமே சரியான எடுத்துக்காட்டாக இருந்தவங்க தான் மிஷினரிகள். ஸோ இப்படி அன்பாக இருந்த ஒரு மிஷினரியை குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கிலாந்து தேசத்தில் 1780 மே மாதம் 12 ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்தவங்க தான் எலிசபெத் ஃப்ரை. தன்னுடைய வாலிப நாட்களில் ஆண்டவரை சொந்த ரட்சகராக இவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. ஏற்றுக்கொண்ட கையோடு தன்னுடைய முதல் ஊழியத்தை நார்விக் பட்டணத்தில் ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய ஊழியம் எப்படி இருந்தது அப்படின்னா, அங்கே இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு வேதாகமத்தை கற்றுக் கொடுப்பதும், அங்கே இருக்கிற சின்ன பசங்களுக்கு சண்டே ஸ்கூல் எடுப்பதுமே இவருடைய முதல் ஊழியமாக அந்த இடத்துல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு திருமணமாகுது. தன்னுடைய ஹஸ்பண்டோடு கூட சேர்ந்து தன்னுடைய ஊழியத்தையும் இவங்க வளர்க்குறாங்க. எப்படின்னா, அங்கே இருக்கிற நோய்வாய்ப்பட்ட மக்கள் மத்தியில் அவர்களை அரவணைப்பதும், அவர்களுக்கு மத்தியில் ஆண்டவரை இயேசுவை அறிவிப்பதுமே இவருடைய முதல் ஊழியமாக காணப்பட்டது. 19வது நூற்றாண்டில் நியூகேட் என்று சொல்லப்படும் சிறைச்சாலை ரொம்ப ஒரு கேவலமாக காணப்பட்டது. எப்படின்னாக்கா, எந்த ஒரு அடிப்படை வசதியுமே அந்த சிறைச்சாலையில் இல்லாமல் இருந்தது. அங்கே இருக்கிற பெண் கைதிகளை சின்ன ஒரு ரூமில் 100க்கும் மேற்பட்ட பெண் கைதிகளை அடைத்து வைப்பதும், அவர்களுக்கு சரியான உணவு, துணி, எந்தவித அடிப்படை வசதிகளுமே அந்த சிறைச்சாலையில் அந்த பெண் கைதிகளுக்கு கொடுக்கப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் சரியாக குளிப்பதில்லை. குளிரிலும் வெயிலிலும் ரொம்ப வாடி இருந்தாங்க. இதை கேள்விப்பட்ட எலிசபெத் ஃப்ரை அந்த சிறைச்சாலை அதிகாரிகளோட பேசி அவர்களுக்கு நல்ல ஒரு அடிப்படை வசதியை அந்த இடத்துல ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாலையிலும் காலையிலும் அவர்களுக்கு வேதாகமத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. இயேசுவின் அன்பை அந்த சிறைச்சாலையில் இருக்கிற பெண் கைதிகள் மத்தியில் இவங்க எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சிறைச்சாலை கைதிகள் ரட்சிக்கப்படுறாங்க. இதை மட்டும் அவங்க செய்யலை, அவர்களுக்கு தையல் பயிற்சியும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அந்த தையல் பயிற்சியில் கிடைக்கிற வருமானத்தில் அந்த சிறை கைதிகள் கம்பீரமாகவும் தைரியமாகவும் அவர்கள் வாழ ஆரம்பிக்கிறாங்க. அவர்களும் அந்த சிறைச்சாலையில் பணத்தை சம்பாதிக்க எலிசபெத் ஃப்ரை ஒரு நல்ல ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்தில் இருக்கிற சிறைச்சாலையில் போதிய இடம் இல்லாததுனால இங்கே இருக்கிற கைதிகளை ஆஸ்திரேலியா தேசத்திற்கு கப்பல் மூலமாக அங்கிருந்து அனுப்புகிறாங்க. அனுப்பப்படுகிற கைதிகளுக்கு சரியான உணவு இந்த பிரயாணத்தின் போது கொடுக்கப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய கை விலங்குகளும் அவிழ்க்கப்படவில்லை. ஸோ அந்த பிரயாணம் முழுவதுமாக அவர்கள் கை விலங்குகளால் கட்டப்பட்ட நிலைமையில் தான் அவங்க கடல் பிரயாணத்தை மேற்கொள்கிறாங்க. கிட்டத்தட்ட 10-15 நாட்கள் அவர்கள் கை விலங்குகள் கட்டப்பட்ட நிலைமையிலேயே பிரயாணம் பண்ணுறாங்க. இதை அறிந்த எலிசபெத் ஃப்ரை அங்கே அதிகாரிகள்கிட்ட போராடி இதில் இருந்தும் அந்த கைதிகளுக்கு விடுதலை பெற்று தராங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் இங்கிலாந்து தேசத்திலிருந்து கைதிகளோடு புறப்படுகிற கப்பலில் போயிட்டு அவர்களுக்கு வேதாகமத்தை கொடுப்பதும், கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், உடைகள், அது மட்டும் இல்லாமல் அவர்கள் அந்த பிரயாணத்தின் போது அந்த தையல் தைப்பதற்கு தேவையான ஊசி, நூல், துணிகளை கொடுத்து அந்த எலிசபெத் ஃப்ரை அவர்களை அனுப்பி வைக்கிறாங்க. அது வரைக்கும் சிறைச்சாலையில் அடிமைகளாக நடத்தப்பட்ட கைதிகள் எலிசபெத் ஃப்ரையின் மூலமாக ஒரு பெரிய விடுதலையை அவங்க சிறைச்சாலையில் பெற்றுக்கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு சுய மரியாதையோட சிறைச்சாலை கைதிகள் நடத்தப்பட்டாங்க. இது இங்கிலாந்தில் இருக்கிற நியூகேட் சிறைச்சாலையில் மட்டும் இல்லை, அநேக சிறைச்சாலைகளில் இப்படிப்பட்ட நிலைமைகளை எலிசபெத் ஃப்ரை மாற்ற ஆரம்பித்தாங்க. இவருடைய ஊழியம் சிறைச்சாலையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 25 வருடங்கள் சிறைச்சாலையில் இருக்கிற கைதிகள் மத்தியில் இவங்க ஊழியம் செய்து அநேக கைதிகளை மனம் திரும்ப வைத்தாங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ள இவர்கள் வழிவகுத்தாங்க.
அநேக கைதிகள் இவர்கள் மூலமாய் ரட்சிக்கப்படவும் ஆரம்பித்தாங்க. விடுதலை பெற்று அவர்களும் ஒரு பெரிய ஊழியக்காரிகளாக மாற ஆரம்பித்தாங்க. கத்தர் மேல் வைத்த அளவற்ற அன்பும் அந்த சிறைச்சாலை கைதிகள் மேலே வைத்த அன்பும் இவர்களை எலிசபெத் ஃப்ரையை ஒரு துணிச்சலுடன் செயல்பட ஆரம்பித்தது. சிறைச்சாலையுடைய நிலைமைகள் மாற எலிசபெத் ஃப்ரை ஒரு முக்கிய காரணமாக இருந்தாங்க. தேவனுக்காக சிறைச்சாலை கைதிகள் மத்தியில் ஒரு பெரிய சாதனையும் இவங்க நிகழ்த்தி காட்டினாங்க. அதுக்கப்புறம் எலிசபெத் ஃப்ரை பக்கவாத நோயினால் பாதிக்கப்பட்டு 1845 அக்டோபர் 12 கத்தருக்குள்ள நித்திரை அடைந்தாங்க. சிறைச்சாலை கைதிகள் மத்தியில் ஊழியம் செய்ததுனால கிறிஸ்தவர்கள் மத்தியில் இவரை சிறைச்சாலை மிஷினரி என்று அழைக்கப்பட்டாங்க. தன்னுடைய முழு வாழ்க்கையும் சிறைச்சாலையிலும் சிறைச்சாலை கைதிகள் மத்தியிலுமே இவங்க செலவு செய்தாங்க. ஆண்டவருடைய அன்பை அந்த கைதிகளுக்கு எடுத்து சொல்லி ஆண்டவர் பக்கமாக கைதிகளை வழி நடத்தினவங்க எலிசபெத் ஃப்ரை. ஸோ இன்றைக்கும் நாம் ஆண்டவருடைய அன்பை எடுத்து சொல்லுகிறவளாக இருப்போமேனால் நம் மூலயமாய் அநேக மாற்றங்களை தேவன் இந்த உலகத்திற்கு கொண்டு வருவார். ஆண்டவருடைய அன்பை நாம் உலகெங்கும் பரப்புவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஸோ இது போல் நிறைய மிஷினரிகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கீழே எந்த மிஷினரி குறித்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றீங்களோ, ஸோ அந்த மிஷினரியின் பேரை நீங்கள் கீழே கமெண்டில் சொன்னீங்க அப்படின்னாக்கா அந்த மிஷினரியை குறித்து நாங்கள் வீடியோ உங்களுக்காக போடுவோம். ஸோ யாருடைய மிஷினரி பேர் அதிகமாக கமெண்டில் வருதோ அந்த மிஷினரியுடைய வாழ்க்கையை உங்களுக்கு நாங்கள் சொல்ல ஆசைப்பட்றோம். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.